சொல்றாரு, நான் ஒரு நாள் முழுக்க என் ஆபீஸ்ல உட்கார்ந்து படிச்சுட்டே இருப்பேன். வாரன் பஃபெட் உலக பணக்காரர்கள் லிஸ்ட்ல 4வது இடத்துல இருக்காரு. இவர் ஒரு நாளைக்கு 5லிருந்து 6 மணி நேரம் வரை படிப்பாராம். புக்ஸ்ல ஆரம்பிச்சு நூற்றுக்கணக்கான கார்பரேட் ரிப்போர்ட்ஸ், மேலும் ஒரு நாளைக்கு 5 நியூஸ் பேப்பர்ஸ் படிப்பாராம். வாரன் ஒரு நாளில் கிட்டத்தட்ட 80% நேரத்தை வாசிக்க செலவிடுறாரு. இவர் இப்போ இருக்கிற இளைஞர்களுக்கு என்ன சொல்கிறாருன்னா, ஒரு நாளைக்கு 500 பக்கம் படிக்க சொல்கிறாரு. அறிவுன்றது கூட்டு வட்டி மாதிரி, இதை தினமும் பண்ணணும். ஆனால் இதை யாருமே பண்ண மாட்டேங்கிறாங்கன்னு நான் உத்தரவாதம் தரேன்னு சொல்கிறாரு. கோயிங் டு பெட் ஸ்மார்ட்டர் தேன் யூ வோக்கப். அப்படின்னா ஒவ்வொரு நாளும் சின்ன சின்ன விஷயங்களை கற்றுக்கிறது மூலமாக நம்ம காலையில் எழுந்திருக்கிறத விட இன்னும் கொஞ்சம் அறிவோடு தான் நைட்டு தூங்க போவோம். இன்றைக்கி பில்கேட்ஸை தெரியாதவங்க யாருமே இருக்க முடியாது. இவர் புத்தகம் வாசிப்பதை பற்றி என்ன சொல்கிறாருன்னு பார்ப்போம். நாளொன்றிற்கு 1 மணி நேரம் புத்தக வாசிப்பில் செலவிட்டது தான் என் வெற்றிக்கு முக்கிய மூலப்பொருள் என்று நான் நம்புகிறேன். புது விஷயங்களை கற்றுக்கொள்ளவும் அதை பற்றி ஆராயவும் புத்தகங்களை தவிர ஒரு சிறந்த கருவி இருப்பதாக எனக்கு தெரியவில்லை. ஒவ்வொரு புத்தகமும் ஒரு புது விஷயத்தை எனக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறது. மேலும் ஒரு விஷயத்தை எனக்கு எப்படி வேறு கோணத்தில் நோக்கலாம் என்பதையும் காண்பிக்கிறது. வருஷத்துக்கு 50 புக்ஸை படிச்சிருக்காரு பில்கேட்ஸ். வருஷத்துக்கு ஒரு முறை ஒரு முழு வார விடுமுறையை எடுத்து படிப்பாராம். NBAன்னு சொல்லப்படுற நேஷனல் பாஸ்கெட்பால் அசோசியேஷனோட ஓனர் தான் மார்க் கூபன். இவரும் தன்னோட வெற்றிக்கு வாசிப்பது தான் காரணம்னு சொல்கிறாரு. இவர் ஒரு நாளைக்கு 4லிருந்து 5 மணி நேரம் வரை படிப்பாராம். நியூஸ் பேப்பர்ஸ், மேகசின்ஸ், ஜேர்னல்ஸ் இந்த மாதிரி எது கிடைச்சாலும் படிச்சுடுவாராம். இந்த வாசிப்பு பழக்கம் இவருக்கு புதுசில்ல. இவரோட 20 வயசில் டால்ஸில் கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர்ஸ்லாம் விற்க ஆரம்பித்தப்போ இவர் வீட்டுக்கு ப்ரோக்ராமிங் மேனுவல்ஸ்லாம் கொண்டு வந்து நைட்டில் படிப்பாராம். நம்ம ஸ்கூல் முடிச்சுட்டு வேலைக்கு போய் செட்டில் ஆனாலும் வாசிக்கிறத நிறுத்தக்கூடாதுன்னு சொல்கிறாரு. இவர் சொல்கிறாரு, நான் வாசிக்கும் அனைத்தும் பொதுவானவை. யார் வேண்டுமானாலும் நான் படிக்கும் புத்தகங்களை படிக்க முடியும். எனக்கு கிடைத்த அனைத்து தகவல்களும் அனைவருக்கும் கிடைக்கும். ஆனால் பெரும்பாலான மக்கள் அதை பொருட்படுத்துவதில்லை. புக்ஸ் அண்ட் தென் மை பேரண்ட்ஸ். இதை சொன்னது எலான் மஸ்க். ஒரு நாளைக்கு 10 மணி நேரம் வாசிப்பதில் செலவிடுறாரு. ஒரு டிவி இன்டர்வியூவில் நீங்கள் எப்படி ராக்கெட் தயாரிப்பு பற்றி கற்றுக்கிட்டீங்கன்னு கேட்டப்போ அவர், நான் புக்ஸை படித்தேன்னு ரொம்ப சிம்பிளாக சொல்லிட்டார். இவர் பல துறைகளில் பல நிறுவனங்களை நிறுவியிருக்காரு. இது தொடங்குவதற்கு முன்னால் அந்த துறையை சார்ந்த எல்லா புக்ஸையும் படிச்சுடுவாராம். ஏன் இவ்வளோ படிக்கணும்? பெரிய பெரிய பிஸ்னஸ் ஆண்டர்பிரினர்ஸ், லீடர்ஸ் இவங்களோட தினசரி வாழ்க்கையில் வாசிக்கிறது ஒரு முக்கியமான பகுதியாக இருக்குது. ஒரு ஸ்டடியில் கிட்டத்தட்ட 1200 செல்வாக்கு இருக்கிற ஆட்களோட பொதுவாக இருக்கிறது இந்த வாசிப்பு தான். இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சாலும் சில பேர் வாசிக்க மாட்டாங்க. இவங்க இதுக்கு சொல்கிற சாக்கு பார்த்திங்கன்னா, டைம் இல்லை. நம்ம இப்போ பார்த்தவங்க எல்லாம் உலகத்திலேயே ரொம்ப பிஸியாக இருக்கிற ஆட்கள். ஒவ்வொரு செகண்டும் கணக்கு பண்ணி செலவு செய்கிறவங்க. அவங்களே வாசிக்க நேரம் ஒதுக்கும்போது நம்ம டைம் இல்லைன்னு சொல்கிறதுல என்ன நியாயம்? இன்னைக்கு இருக்கிற இந்த மெயின் ஸ்ட்ரீம் பொழுதுபோக்கு ஊடகத்தில் நம்ம நேரத்தை வீணாக்கிறத விட்டுட்டு புத்தகங்களை வாசிக்க ஆரம்பிக்கலாம். லாங் டிராவல்ஸில் ஆடியோ புக்ஸை கேட்கலாம். மார்க் கூபன் சொன்ன மாதிரி இந்த யுகத்தில் அறிவு தகவல் ரெண்டுமே எல்லாருக்கும் சமமாக தான் படைக்கப்பட்டிருக்கு. ஆனால் நம்ம அதை தேர்ந்தெடுக்கிறோமான்னு கேட்டால் இல்லை. தொடர்ந்து இணைந்திருங்கள் ஹியர் இஸ் ஹியருடன். நன்றி.